தமிழ்நாட்டில் நடைபெறும் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பறவை இனங்களை கணக்கெடுத்த பறவை ஆர்வலர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள், வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய பறவைகளை கணக்கெடுக்கும் பணி வனத்துறை சார்பில் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் கணக்கெடுக்கும் பணி நீலகிரி வனக்கோட்டம், கூடலூர் வனக்கோட்டம், முதுமலை புலிகள் காப்பகம் என மாவட்டம் முழுவதும் உள்ள வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகளில் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் வன ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் இப்பணியின் கீழ் கோதகிரி, குன்னூர், பார்லியர் பள்ளத்தாக்குகளில் அரிய வகை பறவைகளான இருவாட்சி பறவைகள் தென்பட்டது. இதேபோல் சமவெளி பகுதிகளில் கிளி உட்பட பல்வேறு வகையான பறவைகளும், உதகையில் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான பறவைகள் தென்பட்டது. கணக்கெடுக்கும் பணிகளில் பறவைகளை நேரடி பதிவு செய்வது, அதன் கூடுகள், அதற்கு தேவையான பழ வகைகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்வதும் இந்த கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கமாக உள்ளது. அழிவின் பட்டியலில் உள்ள பறவைகள் எண்ணிக்கையை மிக தீவிரமாக கூர்ந்து கவனித்து அதை கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பறவை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த பறவைகள் கணக்கெடுப்பில் பதிவு செய்யக்கூடிய தகவலின் அடிப்படையில் பறவைகளின் வாழ்விடத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி பேர்ட் வாட்சிங் அண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் அப்புறம் வந்து இந்த வாட்டர் போர்டா ஏதாச்சும் இந்த இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு நம்ம வாட்டர் போர்டுன்னா எப்படி இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், வெப்பும் இருக்கும், வெப் இல்லாமையும் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி அந்த லோப் வந்து கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் போர்ட்ஸ். சரிங்களா, அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு டேட்டா நம்ம ஃபில் பண்ணும்போது அதுக்கு நான் சென்னை வரைக்கும் நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க. அந்த போட்டோ எடுக்கணும்.